ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இது உங்கள் ஐயா தேவ் ஸ்டாக்ஸ், நான் உங்கள் தேவ்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சென்ட்ராக உள்ள காஜாமலைன்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த தர்காவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ உள்ளாக்குள்ளார பார்த்தீங்கன்னா, துறவி சையத் அகமத் சா என்பவரோட நினைவிடம் இருக்குது. நீங்கள் தர்காவை வச்சு இப்போ முஸ்லீம் முறைப்படி பாத்தியா ஓதி அசரத்தெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க, பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து போகிறாங்க சுற்றுலா பயணிகள். ஸோ அவங்களோட ஒரு பயணியாக நம்மளும் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தர்காக்கு பின்ன பேக் சைடில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் செம்ம கிளியராக இருக்குது. பாருங்கள், அங்கே பாருங்கள் சன்செட்டு செம்மையாக இருக்குதா. ஸோ அப்புறம் இங்கே பாறை இருக்குது, அந்த இடத்துல பாறை இருக்குது. அந்த பாறைக்கு பக்கத்தில் தான் அங்கே தர்கா அந்த அவங்களோட சமாதி இருக்குன்னு இருக்காங்க. வந்துட்டோம். ஸோ இது கோவிலுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ இப்போ நம்ம அந்த பாறை மேலே தான் இருந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பக்கத்தில் செம்மையான வியூவிங் பாயிண்ட்டாக இருக்குது இந்த இடம். பாருங்கள், சன்செட் ஆகிறது இந்த இடத்துல அழகாக பார்க்கலாம். சன்ரைஸ் ஆகிறதுமே இந்த சைடில் நல்லா அழகாக பார்க்கலாம். ஸோ காலை டைமில் வந்தோம்னா இந்த சைடு சன்ரைஸ் ஆகிறது ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் அந்த கோவில் அந்த தர்காங்கிறது சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த வியூவிங் ஷாட்டில். இப்போ வந்து அந்த அசரத்தை அவங்கள தான் இப்போ கேட்க போகிறோம். சையா வணக்கம், உங்கள் பேர் என்ன? காஜா ஷரீப். சரி, நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க இந்த மாதிரி? வேலை செய்ய நாங்கள் பரம்பரை பூர்வீகமே இங்கே தான் இருக்கிறோம். பூர்வீகமே காஜாமலை ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவீங்க? ஃபெஸ்டிவல் அதாவது வருஷத்து ஒரு ஆட்டு சந்தன கூட கொண்டாடுவோம். வருஷத்துக்கு ஒரு சந்தன கூட வரும். ரஜப் மாதம் வரும். ரஜப் மாதத்தில் பிறகு வந்து பதிமூணு. ஓகே. சரி, உங்களை பற்றி இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் புனிதமாக இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு. இவரோட வாழ்க்கை என்னாக்கா, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகிட்ட முன்னாடி வந்து இந்த நத்தசாப்பிள சுத்திரால நான் பெரிய பள்ளியாசர் டவுன் ஆச்சு. அவங்க நான் பெரிய பள்ளியாசர் இவங்களும் சேர்ந்தாரெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அவங்க கூட மாதிரி இவங்க பணி வேலை செஞ்சாங்க. இவர் ரஜரத்து வந்து செஞ்சவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உங்களோட இங்கே இருக்க சொல்லி அவர் இங்கே அமுச்சு விட்டதுனால இவங்க அவங்க அவங்க பணி விடறதுனால இவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பணி விடனால இங்கே 40 நாள் அங்கே சிட்டிம் அங்கே குழந்தாங்க, சில்லா குழந்தாங்க 40 நாள் அங்கே லைட் இதில் ஆனால் 40 நாள் இவர் இருந்தாங்க. இருந்தப்போ நாங்கள் அப்படியே மறக்காயிட்டாங்க அவங்களே. இங்கே அப்புறம் வந்தது அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு கழுத மலை, இது பேர் வந்து கழுத மலை சொல்லுவாங்க. இது 1000 ஆண்டுகிட்ட 800 ஆண்டு 1000 ஆண்டுக்கு முன்னாடி கழுத மலை. இவரை வந்து எப்போ அடக்கினாங்களோ அதிரசையா காஜா காஜா அவளியாங்கிறது காஜா அம்மலான்னு ஆக்கிட்டாங்க இங்கே. இவர் பேர் காஜா, அதிரசையா காஜா அம்மல் சா உசனியாத்தையா இவர் பேர். அது இவனுக்கு காஜா மலை இவங்க காஜாங்கிற விட காஜா மலை ஆகிட்டாங்க. இவர் இப்போ வந்து இப்போ வந்துதான் பேரே அதை காஜா மலை ஆனது. இவர் எல்லாடி காஜா மலை கிடையாதுங்க. ஓகே, இங்கே வந்து அவங்க இந்த மாதிரி இருந்தனால தான் இந்த ஊருக்கு அவரோட பேராலே இந்த மலையை கொண்டு கூப்பிட்றாங்க. உண்மை தான், உண்மையை வாழ்க்கையோட இது ஒரு பெரிய வழி இருக்குது. இவர் இல்லைனாக்க இந்த காஜா மலையே கிடையாது. இவர் வச்சு தான் இந்த சுட்டி ஒத்தாமல் காஜா மலையை தான். ஐயா சார், தேங்க்யூ. சரி, இப்போ அந்த தர்காவோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா நிறையா திருச்சியோட சிட்டியே அப்படியே தெரியுது. ஸோ அதில் பாருங்கள் அப்படியே பொன்மலை கூட அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பொன்மலை அந்த மலை இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தர்காவோட ஒரு குளியல் குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த குளம் பாருங்கள், முற்காலத்தில் வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசி படைஞ்சு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பையன் பாருங்கள் குளிக்கலான்ட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு இறங்கிட்டான் போல், ரெடி ஆகிட்டு இருக்கான் பையன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா. ஸோ உங்கள் பேர் என்ன? தெளிவா முகமது ஃபாரூக். உங்கள் பேர்? ஜாகீர் ஹுசேன்.